ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்தி வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மண்கலவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மண்கலவை வந்து எந்த மாதிரி தயாரிக்கிறது அண்ட் என்னென்ன மாதிரி மண்கலவை என்னென்ன செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலான்றது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான கேள்வி இது தான். ஸோ எந்த மாதிரி மண்கலவை எந்த மாதிரி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக வந்து உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காய்கறி செடிகளில் சில செடிகளுக்கு என்னென்ன வந்து மண்கலவை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மண்கலவை வந்து பார்த்திங்கனாலே வந்து சொல்லிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட்டும் வெர்மி கம்போஸ்ட்டும் கலந்த ஒரு மண்கலவை. இது கூட வந்து கொஞ்சம் மணல் கலந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அது போல் செடிகளுக்கு இது வந்து பயன்படுத்தலாம். வெண்டைக்காய் கொத்தவரங்காய்க்கு இந்த மண்கலவை போதுமான மண்கலவை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மண்கலவையில் வந்து உங்களுக்கு நாற்று போட்டு எடுத்து வைக்கிறதெல்லாம் இந்த மண்கலவையில் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மிளகாய்க்கு நாற்று போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தக்காளிக்கு நாற்று போட்டு எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நாற்று எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி கூட இந்த மண்கலவையில் நல்லாவே வரும், நல்லா செழிப்பாகவே வளரும். ஸோ இந்த மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுவே உங்களுக்கு அடுத்த செடி இப்போ வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தக்காளி கூட இன்னும் நல்லா வளரணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொடி வகைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மண்கலவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கொடி வகைகள் எல்லாமே இப்போ நான் சொன்ன செடிகள் எல்லாமே தவிர மற்ற எல்லா செடிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை இது தான். இதில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதே கோகோ பீட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் இருக்கணும், கொஞ்சம் மணல் சேர்த்துக்கோங்க. மணல் சேர்த்துக்கிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா செம்மண் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மண், வீட்டுக்கு கீழே ஏதாவது மண் இருக்கும்ல தோட்டத்தில் வீட்டை சுற்றி, அந்த மண் எடுத்துக்கோங்க. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் தான் வந்து உங்களுக்கு வந்து செடி வரும். இப்போ வந்து இந்த கோகோ பீட் வந்து மண்ணாக மாறாது, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஈரத்தன்மையை பிடிச்சி வச்சுக்கும். ஓரளவுக்கு இது வந்து ஒரு மக்கும், உங்களுக்கு இது வந்து டைம் ஆகும் ஒரு மண்ணாக மாறுறதுக்கு. உங்களுக்கு செம்மண் தான் இருந்துச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செடி சூப்பராகவே வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா செடி செம்மண்ணில் இருக்கிறது எல்லாமே வந்து அற்புதமாக வளரும். இங்கே பாருங்கள், செம்மண் கூட கொஞ்சம் கோகோ பீட். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா பாருங்கள், செம்மண்ணும் அதிகமாக இல்லை, எடுத்து பிடிச்சோன்னா பிடிக்கிற மாதிரி வரணும், எடுத்தோன்னா மண் எடுத்தோன்னா எடுக்கிற மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செடி அற்புதமாக வளரும். இந்த சதவீதத்தில் அதாவது 40% கோகோ பீட் எடுத்துக்கோங்க, 30% வந்து பார்த்திங்கன்னா உரம் எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிற சதவீதம் செம்மானும் மணலும் கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து கொடி வகைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கொடி வகைகள் லைக் இப்போ வந்து இப்போ காய்ச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடி வகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மண் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு செம்மண் வந்து ஓரளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க, மணல் செம்மண் மணல் உரம் கலந்து வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். கோகோ பீட் வந்து இதில் ஓரளவுக்கு நம்ம போட்டுக்கலாம், அதாவது சதவீதம் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 40% செம்மண்ணும் ஒரு 30% உரமும் 10% வந்து உங்களுக்கு வந்து மணலும் மீதி இருக்கிற சதவீதம் வந்து கோகோ பீட் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வளரக்கூடியது. ஸோ கொடி வகைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதுவே வந்து உங்களுக்கு கீரை வகைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கீழே இருக்கிற மண்ணை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரை வகைகள் எல்லாத்துக்குமே வீட்டுக்கு கீழே இருக்கிற மண் பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பீட் கூட பயன்படுத்தலாம். நம்ம கோகோ பீட் கலவை ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா கீரைகளுக்கும் சூப்பராகவே வளரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கோகோ பீட்டில் தான் வச்சுருக்கேன், தெரியுதா, இது வந்து கோகோ பீட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ கீரைகளுக்கு இந்த சாதாரண ஃபஸ்ட்டு கட்ட பாட்டிங் மிக்ஸை போதும். கீரைகளுக்கு மோஸ்ட்லி இப்போ நான் கார்டு சொன்னால் எல்லா பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் வளர்த்தீங்கனாலும் கீரை வந்து அற்புதமாக வளரும். பட் ஆனால் கோகோ பீட்டில் வைக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளருது, ஏன்னா ஈரை நல்லா இழுத்து வச்சுக்கும். கீரைகளுக்கு வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருக்கணும்னா இந்த கோகோ பீட் பவுடர் மிக்ஸ் பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணில் வச்சிங்கனாலும் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது பிடுங்குறது ஈஸியாக வந்துடும், இது கொஞ்சம் வேர் நல்லா உள்ளே போயிருக்கும், பிடிச்சி வச்சுக்கும், செம்மண் நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதாங்க மூணு முக்கியமான உங்களுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் கலவை. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பொலப்பலான ஒரு பாட்டிங் மிக்ஸ் தயாரிக்கிறது. அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேர்லாம் உள்ளே போகும். இப்போது சில செடிகள் காரமணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடி பசலைக்கீரை அதெல்லாம் நல்லா வேர் உள்ளே போகக்கூடியது. அதுக்கு மண் கொஞ்சம் பொலப்பலன்னு இருக்கணும், கொஞ்சம் மணல் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மண்கலவை வந்து தயார் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மண்ணே இல்லாத மண்கலவை வந்துட்டு நான் ஒரு பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். அது மண்ணே இருக்காதுங்க, எந்த விதமான மண்ணும் இருக்காது. ஸோ அது எப்படி தயாரிக்கிறதுன்றதும்
நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதுவும் நல்ல சத்துள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யுவர் கோனர் சக்தி. ஹாவ் அ ஹாப்பி கோனிங் டே.